வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் செய்திகள் வாசிக்கும் நான் ஜே நிக்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களுக்கான விடுதலை போரில் உயிர் நீத்த மாவீரர்களை நினைவுகூரும் நினைவேந்தல் நிகழ்வுகள் தமிழர் தாயக பகுதியில் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலனை செய்வதாக அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஓட்டிசுட்டன் பகுதியில் 1990 மேற்கொள்ளப்பட்ட விமான தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களின் 29 நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்கிழப்பு கல்லடி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்ற அதேவேளை மூவர் படுகாயமடைந்திருப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டம் ஒடிசுடன் பகுதியில் 1990 மேற்கொள்ளப்பட்ட விமான தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களின் 29 நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் பகுதியில் 1990 நவம்பர் மாதம் 27 இலங்கை விமானப்படை மேற்கொண்ட வான்வழி தாக்குதல் காரணமாக 12 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தனர். இவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவு கூறும் நிகழ்வு பென்னி குரூஸ் தாயக நினைவேந்தல் பேர்வையின் ஒழுங்கு அமைப்பில் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன், புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர், பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் உரையாடுகையில், மாதம் 27 ஒரு அநியாய விமான தாக்குதலில் பலி கொள்ளப்பட்ட காவு கொள்ளப்பட்ட 12 உறவுகளை நினைவேந்தல் செய்யும் இந்த நிகழ்வு, அன்று அந்த மக்கள் மாவீர் தினத்தில் அன்று தங்களது உறவுகளை நினைத்து நினைவேந்தல் செய்ய வந்த இடத்தில் இவர்களால் விமானப்படையால், ஸ்ரீலங்கா விமானப்படையால் குண்டுவீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு பலி கொள்ளப்பட்ட இடத்தில் இன்று நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நாடு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு எதிராகவே விமானங்களை பாவித்து தாக்குதல் நடத்திய வரலாறு, இது 90 நடந்தது என்று சொல்லி சொன்னால், இவ்வளவு காலமும் நடத்தப்பட்ட அத்தனை அநியாயங்களும் தமிழினம் என்பதற்காக அவர்களின் மேல் ஒரு சிங்கள தேசம் தங்களது சிங்கள இராணுவத்தை வைத்து நடாத்தி முடித்த அடாவடித்தனங்களுக்கு இதுவும் ஒரு வரலாற்று சான்றுதல். எனவேதான் இதை நாங்கள் நினைவு கொள்ள வேண்டியவர்களாக இங்கு இந்த நினைவேந்தலை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த மாவீரர் தினத்தை தங்களுக்காக, இந்த நாட்டுக்காக, தமிழர்களின் விடுதலைக்காக உயிர் நீத்தவர்களை நினைவேந்தல் செய்யும் உரிமை அவர்களுக்கு இல்லையா என்றதுதான் இந்த கேள்வி. நினைவேந்தல் செய்தால் நீங்கள் விமான தாக்குதல்களால் கொல்லப்படுவோம் என்ற மிரட்டலுக்காக செய்யப்பட்ட நிகழ்வு இந்த அடையாளம். ஒரு நாடு, இது ஒரு நாடு என்று சொல்பவர்கள், இது ஒரு நாடு அல்ல, 2 நாடுகளாகத்தான். ஒன்று சிங்கள தேசம் சிங்கள இராணுவத்தை வைத்துக் கொண்டு தமிழர்களுக்கு எதிராக தன்னுடைய அடக்குமுறைகளை அமுட்டுவிட்டது. அந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக தமிழர்கள் தமிழக விடுதலை புலிகளாக திரண்டெழுந்து தாங்கள் ஒரு இராணுவத்தை உருவாக்கி அவர்களுக்கு எதிராக போராடினார்கள். எனவே ஒரு நாட்டில் 2 இராணுவங்கள் போராடினது என்பது வரலாறு. இதை மறத்தி விடுங்கள், மறந்து விடுங்கள் என்று கோரிக்கொண்டிருப்பதில் எவ்வித அர்த்தமும் இல்லை என்று சொல்லலாம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் எமது தமிழினமும் இல்லை என்பதுதான் இன்றைய வரலாறு. இனங்களுக்கு இடையிலான சமாதானத்தை வலியுறுத்தி படையினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நடைபயணம் வவுனியாவை சென்றடைந்துள்ளது. இனங்களுக்கிடையிலான சமாதானத்தை வலியுறுத்தி கடந்த 24 ஜாழ்ப்பாணம் நயினாதீவில் அமைந்துள்ள நாகவிகாரையில் ஆரம்பிக்கப்பட்ட நடைப்பயணம் இன்றைய தினம் வவுனியாவை சென்றடைந்துள்ளது. இந்த நடைப்பயணமானது கதிர்காமத்தில் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களுக்கான விடுதலை போரில் உயிர் நீத்த மாவீரர்களை நினைவுகூரும் நினைவேந்தல் நிகழ்வுகள் தமிழ் தாயக பகுதியில் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
தமிழ் மக்களுக்கான விடுதலை போரில் உயிர்நீத்த மாவீரர்களை நினைவு கூறும் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்வானது இலங்கை புலம்பெயர் நாடுகள் உட்பட உலகின் பல நாடுகளில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. அத்துடன் மாவீரர் துயிலும் இல்லங்களிலும் நினைவு தூபிகளிலும் உயிர்நீத்த மாவீரர்களின் நினைவாக சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் மாவீரர் தின நினைவேந்தல்களை முன்னெடுப்பதற்கு இராணுவத்தினர் இடையூறு விளைவித்ததாக பிரதேச மக்கள் விசனம் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கையின் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கான தீர்மானத்தை பரிசீலனை செய்வதாக அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் போர்வையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கையின் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கான தீர்மானத்தை பரிசீலனை செய்வதாக அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய ஜனாதிபதி அரசியலுக்கும் புதியவர், அரசியலுக்கு புதியவர் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதாவது சிங்கள தலைவர்களும் தமிழ் தலைவர்களும் இதுகால வரைக்கும் தேவையில்லாத நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்திருக்கிறார்கள்னு சொல்லியிருக்கிறார். தன்னுடைய தமையனை பற்றியும் சொல்லியிருக்கிறார். அப்படித்தான் அது அரசியலுக்கு புதியவர் சொல்கிற ஒரு கருத்து. கொஞ்ச நாள் போக அவருக்கும் அனுபவங்கள் வரும், இதனுடைய முக்கியத்துவம் புரியும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆகையினாலே விசேஷமாக நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறவர் சற்று பின்னாலே திரும்பி முன்னைய நாட்களிலே அவருடைய தமையனுடைய ஆட்சி காலத்திலே நடைபெற்ற அபிவிருத்தி வேலைகளையும் பார்த்து அது நல்லிணக்கத்துக்கு வழிவகுத்திருக்கிறதா என்று அவர் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். ஆனால் இதிலே ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அவர் அபிவிருத்தியை முன்னிறுத்தி சொல்கிறார், அபிவிருத்தியின் மூலமாக தான் நல்லிணக்கம் ஏற்படும் என்று. அதிலே நாங்கள் இணங்கினாலும் இணங்காவிட்டாலும் அந்த அபிவிருத்தியை நாங்கள் புறக்கணிக்கப் போவதில்லை. அதை அவர் முன்னிறுத்தி செயலாற்றுகிற போது அதை நாங்கள் அதிலே இணங்கி செயற்படுவோம். எங்களுடைய விசேடமாக எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு, அவர்களுடைய இருப்புக்கு, அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. நாங்கள் அதனை வேண்டாம் என்று சொல்லப்போவதில்லை, அதிலே நாங்கள் இணங்கி செயலாற்றுவோம். ஆனால் அது எங்களுடைய தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வாக அமையாது என்பதை நாங்கள் வினயமாக அவருக்கும் எடுத்துச் சொல்லுவோம். பல்வேறு தடைகளை மீறி ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மாவீரர் நினைவு தூபியில் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வளாகத்தினுள் இன்றைய தினம் எந்த ஒரு நிகழ்வையும் நடத்தக்கூடாது என யாழ் பல்கலைக்கழக தகுதி வாய்ந்த அதிகாரியான கந்தசாமி உத்தரவிட்டிருந்தார். அத்துடன் யாழ் பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீட மாணவர்களும் பல்கலைக்கழக வளாகத்தினுள் நுழைய தடை விதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மாவீரர் நினைவு தூபியில் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பல்கலைக்கழக வளாகத்துக்குள் மாணவர்கள் நுழைய முற்பட்டதை அடுத்து சாதாரண நிலை தோன்றியதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கல்லடி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்ற அதேவேளை மூவர் படுகாயமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு கல்லடி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் பலியாகியுள்ள அதே வேளை மூவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டமையினாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் இந்த விபத்து தொடர்பில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் நிலவி வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக 5 பலியாகியுள்ள அதே வேளை 573 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடும் மழை பெய்து வருவதுடன் பல இடங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக 5 பலியாகியுள்ள அதே வேளை 573 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஜாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், திருகோணமலை, போலநறுவை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
வவுனியா ஓயார் சின்னகுளம் பகுதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றின் மீது இனம் தெரியாத நபர்கள் மேற்கொண்ட தாக்குதல் காரணமாக இருவர் படுகாயமடைந்திருப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வவுனியா ஓயார் சின்னகுளம் பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது இனந்தெரியாத நபர்கள் மேற்கொண்ட தாக்குதல் காரணமாக இருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் காரணமாக 73 வயதுடைய திருச்செல்வம் என்ற முதியவர் ஒருவரும் 60 வயதுடைய கலா என்பவருமே படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் அடையாளம் தெரிவித்துள்ளனர். அத்துடன் பாதிக்கப்பட்ட இருவரும் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கில் பல்வேறு திட்டங்களை உருவாக்கியிருப்பதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கில் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் போக்க போற பக்கமெல்லாம் பேசி வருகிறார். இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப்படவில்லை. இந்த ஆட்சியில் மக்கள் எந்த நன்மையும் பெற முடியாமல் இருக்கின்றார்கள். அப்படி என்ற ஒரு தவறான பொய்யான குற்றச்சாட்டை இன்றைக்கு போற பக்கமெல்லாம் பேசி வருகிறார். ஆகவே எங்களுடைய அரசு இதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கிற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய திட்டங்களை சிந்தாமல் சிதறாமல் இன்றைக்கு மக்களுக்கு சேர்ந்து கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை புள்ளிவரத்தோடு நாங்கள் குறிப்பிடுகிறோம். எங்களுடைய அரசு எந்த அளவுக்கு திறமை உள்ள அரசு என்பதை நாங்கள் பட்டியலிட்டு சொல்லுகிறோம் என்பதை நிகழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் இன்றைக்கு விலையில்லா கறவை மாடு வழங்கும் திட்டத்தின் கீழ் 333 கோடியே 100,00,000 ரூபாய் செலவில் 90,675 பயனாளிகளுக்கு கறவை மாடுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த மலைப்பகுதியில் உள்ள மக்கள் அதிக அளவிலான கறவை மாடுகள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இப்பகுதியில் மேலும் அதிக அளவிலான கறவை மாடுகள் வழங்க நான் உத்தரவிட்டுள்ளேன் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். விலையில்லா வெள்ளாடுகள் செம்பரி ஆடுகள் வழங்கும் திட்டம் 1,343 கோடியே 94,00,000 ரூபாய் செலவில் 10,41,164 பயனாளிகளுக்கு 41,64,656 வெள்ளாடுகள் செம்பரி ஆடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் எதற்காக சொல்லால், விவசாய தொழில் என்பது இன்றைக்கு ஒரு பிரதான தொழிலாக இந்த மாவட்டத்தில் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த விவசாய தொழிலுக்கு உபதொழிலாக இருப்பது கால்நடை வளர்ப்பு தொழில். ஆகவே இந்த உபதொழில் செய்கின்ற அந்த விவசாயிகள் விவசாய தொழிலாளிகளுடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்பதற்காக மாண்பு அம்மா கொண்டு வந்த திட்டத்தை நாங்கள் முழுமையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். 2019-2020 ஆண்டில் மட்டும் இன்றைக்கு புதிதாக இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கின்ற பெண்கள் இன்றைக்கு கோழி வளர்ப்பு அந்த திட்டத்தை நாங்கள் துவக்கி இருக்கின்றோம். கிராமப்புறத்தில் இருக்கின்ற அந்த விவசாய தொழிலாளிகள் பெண் தொழிலாளிகள் இந்த கோழி வளர்ப்பின் மூலமாக இன்றைக்கு பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் என்ற உன்னத திட்டத்தை நாங்கள் துவக்கி வைத்தோம். அந்த வாயிலாக 240,000 மகளிருக்கு இன்றைக்கு தலா 25 நாட்டு கோழிகளை கொடுத்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் பார்த்து செயல்படுத்துகின்றோம். எந்தெந்த வகையிலே இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்தால் அவர்களுக்கு பொருளாதார மேம்பாடு கிடைக்கும், வருமானம் கிடைக்கும் என்ற ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையிலே இந்த திட்டத்தை நாங்கள் துவக்கி வைத்து வெற்றிகரமாக நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அறத்தின் வழிவந்த மாமனிதர் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அறத்தின் வழிவாழ்ந்த மனிதர் என சீமான் சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னை பேரூரில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் பிறந்த தின கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதன் பின்னர் உரையாற்றும் போதே சீமான் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் புரட்சிகர இயக்கங்களில் வான்படையை கொண்ட அமைப்பாக தமிழீழ விடுதலை புலிகளே காணப்பட்டதாகவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். பிரபாகரனை போல ஒரு அர்ப்பணிப்பும் ஈக உணர்வும் மானம் வீரம் அறம் இது மூன்றும் ஒருங்கே அமைந்த ஒரு மகன் தமிழின வரலாற்றிலே கிடையாது.
நீ கற்பனை செஞ்சு பார், எந்த ராணுவமும் கற்பழிக்கும், மதுருந்தும் சிகரெட்டு புகைக்கும், புயலை பயன்படுத்தும். ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு ராணுவம் தான் புகையிலை கிடையாது, வெத்தலவாக்கு கிடையாது, மது கிடையாது. கற்பனை செஞ்சு பாரு, பல ஆயிரக்கணக்கான நம்ம தக்காதங்கை வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள் சிங்களர்கள். பதிலுக்கு பதில், பழிக்கு பழி என்ற நோக்கில் கூட ஒரு விடுதலை புலி மறவன் அல்லது ஒரு ஈழ தமிழ் மகன் ஒரு சிங்கள பெண்ணை தாவணியை தொட்டான், நிழலை தொட்டான் என்று கூட நீ கற்பனை செய்ய முடியாது. ஏன்? தலைவன் அப்படி, அவன் யார்? அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவன். அவன் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்ற பெருந்தகையின் பேரன், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக என்ற வள்ளுவ பெருமகனாரின் பேர், செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனால் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரல் எடுத்து கூவாய கரும்பு இலை என்று கூவிய புரட்சி பாவலனின் வாரிசவன். அவன் சொன்ன அந்த வெந்தனல் யார்? அவன்தான் நம் தலைவன் பிரபாகரன். செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க அப்படின்னா யார்? சிறை வைத்தவர்கள் யார்? இந்த திராவிட திருவாளர்கள் தான், இவர்கள் தான். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா? மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை பாடி எவ்வளவு காலமாயிற்று. உள்ளாட்சி தேர்தலை நிறுத்தும் முயற்சியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஈடுபட்டு வருவதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சுமத்தியுள்ளார். தூத்துக்குடியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே டிடிவி தினகரன் இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான வழக்கு வந்துச்சு, இவர் வந்து உண்மையிலேயே இந்த 15 மாநகராட்சி நகராட்சி இதிலெல்லாம் பேரூராட்சியிலெல்லாம் தலைவர்களை மறைமுக தேர்தல் கொண்டு வரணும், ஏற்கனவே இது கேபினெட்டை கூட்டி முடிவெடுத்திருக்க வேண்டியதுதானே. அவங்க திடீர்னு செய்கிறதுக்கு காரணமே யாராவது போய் இந்த தேர்தலை நிறுத்தட்டும், திடீர்னு இந்த மாவட்ட அறிவிப்பை மாவட்டங்களை வந்து இன்றைக்கி உருவாக்கினது, அவர்களே ஆட்களை தயார் பண்ணி தேர்தலை நிறுத்துவதற்கான முயற்சிகள் இருக்காரு. அதனால் அண்ணன் பழனிசாமி பேசுகிறதெல்லாம் பொய், பொய்யை தவிர வேறு எதுவும் இல்லை என்பது அவங்க சுற்றி இருக்கிற தொண்டர்களுக்கும் அங்கே அமைச்சர்களாக இன்றைக்கு ஆட்சி இருக்கிறதுனால அவரோட இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு தெரியும். தொடர்பவை சர்வதேச செய்திகள். பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள பாரிய பள்ளத்தாக்கில் பேருந்து ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளாகியதில் 9 கடற்படை வீரர்கள் பலியாக இருக்கின்ற அதேவேளை 29 பேர் படுகாயமடைந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானின் பெலூசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள பாரிய பள்ளத்தாக்கில் பேருந்து ஒன்று வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 9 கடற்படை வீரர்கள் பலியாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இந்த விபத்தில் 29 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். பேருந்தின் கட்டுப்பாட்டு தொகுதி இயங்காததன் காரணமாகவே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை இந்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அல்பேனியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16 அதிகரித்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அல்பேனியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16 அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அல்பேனியாவின் செஜிக் என்ற நகரில் 6.4 ரெக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று நேற்றைய தினம் உணரப்பட்டிருந்தது. இந்த நிலநடுக்கம் காரணமாக 100,000+ பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16 அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இந்த நிலநடுக்கம் காரணமாக வீடுகள் மற்றும் வீதிகள் என்பன கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். தொடர்பவை விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து அணியின் வேக பந்து வீச்சாளர் ஜோப்ரா ஆர்ச்சரிடம் நியூசிலாந்து கிரிக்கெட் சபை மன்னிப்பு கோரியுள்ளது.
நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் போது பார்வையாளர் ஒருவர் இன ரீதியாக அவமதித்திருந்ததாக ஜோப்ரா ஆர்ச்சர் டுவிட்டர் வலைதளத்தின் ஊடாக கவலை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையிலேயே ஜோப்ரா ஆர்ச்சரிடம் நியூசிலாந்து கிரிக்கெட் சபை மன்னிப்பு கோரியுள்ளது. அத்துடன் இன ரீதியில் ஒருவர் அவமதிக்கப்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் நியூசிலாந்து கிரிக்கெட் சபை குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஜோப்ரா ஆர்ச்சரை அவமதித்த நபருக்கு எதிராக உரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் நியூசிலாந்து கிரிக்கெட் சபை மேலும் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களுக்கான விடுதலை போரில் உயிர் நீத்த மாவீரர்களை நினைவு கூறும் நினைவேந்தல் நிகழ்வுகள் தமிழர் தாயக பகுதியில் உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலனை செய்வதாக அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஓட்டிசுட்டன் பகுதியில் 1990 மேற்கொள்ளப்பட்ட விமான தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களின் 29 நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு கல்லடி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்ற அதேவேளை 3 படுகாயமடைந்திருப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.